ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் சினி தமிழ். நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் நடித்து முடிச்சு இப்போ பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் ரிலீஸ் ஆக தயாராக இருக்க மூவி தான் வந்து இந்த டாக்டர் மூவி. இந்த மூவி வந்து போன வருஷம் ரிலீஸ் ஆக வேண்டியது கொரோனா காரணமாக போஸ்ட்பண்டாக இந்த வருஷம் மார்ச் 26ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிமா சொல்லியிருந்தாங்க. திருப்பி எலெக்ஷன் காரணமாக போஸ்ட்பண்டாக மே 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் செகண்ட் வேவ் காரணமாக தியேட்டர்லாம் க்ளோஸ் பண்ணி இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆகாமல் இப்போ வரைக்குமே வந்து ஹோல்டில் இருக்குது. அதனால் வந்து நிறைய ஓடிடி தளங்கள்கிட்ட பேச்சு வாக்கு நடத்தின்னு இருக்காங்க. அதில் ஒரு முன்னாடி ஓடிடி தளமான அமேசான் பிரைம் வீடியோ வந்து பேச்சுவாக்கு நடத்தும் போது இவங்க கேட்குற தொகைக்கு வந்து அமேசான் பிரைம் வீடியோ வராததுனால டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் கிட்ட வந்து பேச்சுவாக்கு நடத்தியிருந்தாங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வந்து நீங்கள் கேட்குற தொகைக்கு தரேன்னு சொல்லியிருந்தாலும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஒரு படம் வாங்குறேன்னா அதுக்கான சேட்டலைட் ரைட்ஸும் வாங்குறது உண்டு. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் இவங்க வந்து சேட்டலைட் ரைட்ஸ் வந்து முன்னாடியே வந்து சன் டிவி கிட்ட வித்துட்டதுனால டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வந்து சேட்டலைட் ரைட்ஸ் கேட்கும் போது சன் டிவி கிட்ட போய் கேட்டால் வந்து அவங்க தர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பதில் கொடுத்துருக்காங்களாமா. ஸோ அதனால் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாருமே ரிலீஸ் பண்ண முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டே திருப்பி அமேசான் பிரைம் கிட்டேயுமே வந்து பேச்சுவாக்கு நடத்தின்னு இருக்காங்க. அமேசான் பிரைம் வீடியோ திருப்பியுமே வந்து அவங்க கேட்குற தொகைக்கு கொடுக்க வராததுனால திருப்பி நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட வந்து பேச்சுவாக்கு நடத்தும் போது அவங்க வந்து கிட்டத்தட்ட அக்செப்ட் பண்ணுற நிலைமையில் இருக்காங்களாமா. ஸோ இந்த சமயத்தில் வந்து இந்த மூவிலேருந்து வேறு எதுவுமே அப்டேட் வராமல் இருந்ததுனால இந்த மூவியோட டேரக்டராக இருக்கிற நெல்சன் திலீப்குமாரோட பர்த்டே வந்து ஜூன் 21ஆம் தேதியாம். ஸோ அதனால் அவர் பர்த்டே அன்றைக்கி ஏதாவது அப்டேட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு சிம்பிளாக போஸ்டர் மட்டும் ரிலீஸ் பண்ணலாம். அப்படிலாம் நம்ம ட்ரெய்லர்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ரிலீஸ் டேட்டே தெரில, இதில் எங்கேருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து ஒரு இந்த மூவியோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிறது அட்லீஸ்ட் ஒரு டீசர்னால் ஒரு கிளிம்ஸை ரிலீஸ் பண்ணால் கூட வந்து ஃபேன்ஸுக்கு வந்து அது ஒரு மாதம் தாங்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ அப்படி இல்லைனா அவர் பர்த்டே அன்றைக்கி எப்போ ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்மெண்ட் வரதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. என்ன அவர் பர்த்டே அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கைஸ். இந்த மாதிரி டாக்டர் மூவி அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனே உடனே பார்க்கணும் சார். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே கிரேட்டாக அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு அடுத்த சினி தமிழ் நவ் பை கைஸ்.